12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸோட டேரக்ட் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் அக்டோபர் மந்த். ஸோ கூகுள் மீட்டில் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ இதை அட்டன் பண்ண விருப்பமுள்ள மாணவர்கள் கீழே இருக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் கீழே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ லிங்க் பண்ணி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9443231180 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவு இல்லை, தொடர்ச்சியான வீடியோக்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தியாக விகிதம், புதிய லாப விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்ருந்தோம். அதாவது 17 வரையும் வீடியோ நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டுட்டேன். ஸோ போட்ட வீடியோஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நற்பெயர் குறித்த சரிக்கட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நற்பெயர் அப்படின்னு என்னென்ன உங்களுக்கு தெரியும், தேர்ட் சாப்டரை முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ணுறோம், நற்பெயரை பற்றி தான் பார்க்குறோம். இல்லை 4th சாப்டர் சரிங்களா, நற்பெயரை பற்றி தான் பார்க்குறோம். கூட்டாண்மை கணக்குகளோட நற்பெயரை பற்றி பார்க்குறோம். ஸோ அதே தான் நற்பெயர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நற்பெயர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன, ஒரு நிறுவனம் ஈட்டியுள்ள நன்மதிப்பை தற்போதைய லாபம் மற்றும் எதிர்கால லாபம் ஆகியவற்றின் விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நமக்கு நற்பெயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நற்பெயர் வந்துட்டு நம்ம எப்போலாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு கூட்டாளி சேர்க்கையின் போது நற்பெயருக்கான கணக்கியல் செயல்முறையில் கீழே விவாதிக்கப்பட்டுள்ளது. அப்போ என்னென்ன முறை அப்படின்னா, இந்த 4 ஸ்டெப்பை என்ன பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, புதிய கூட்டாளி நற்பெயருக்காக ரொக்கம் அல்லது சொத்து கொண்டு வரும்போது, இப்போ ஒரு கூட்டாளி உள்ளே வரும்போது என்ன பண்ணுறாரு, சொத்தையும் கொண்டு வருவார், அதாவது முதல் மற்றும் நற்பெயரை கொண்டு வருவார் சரிங்களா. பழைய கூட்டாளிகள் அவங்களுடைய பங்கை தியாகம் பண்ணுறாங்களா, தியாகம் பண்ணும்போது புதிய கூட்டாளி என்ன கொண்டு வருவார், அவர் வந்து முதலையும் அதுக்கப்புறம் அவருடைய நற்பெயரையும் அவர் கொண்டு வருவார் சரிங்களா. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா, புதிய கூட்டாளி நற்பெயருக்கென ரொக்கம் அல்லது சொத்து எதுவும் கொண்டு வராத போது, சொத்தும் கொண்டு வராமல் ரொக்கமும் கொண்டு வராமல் வந்தார்னா நம்ம எப்படி கணக்கை பராமரிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா, புதிய கூட்டாளி நற்பெயருக்கான ஒரு பகுதியை மட்டும் ரொக்கம் அல்லது சொத்துக்களாக கொண்டு வரும்போது, அது ஒரு பகுதியை வந்து கொஞ்சம் ரொக்கமாகவும் கொஞ்சம் சொத்தாகவும் கொண்டு வரும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பழைய நற்பெயர், இந்த 4 தான் நம்ம விவாதிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, புதிய கூட்டாளி நற்பெயருக்காக பணம் கொண்டு வரும்போது, புதிய கூட்டாளி என்ன பண்ணுறாரு, நற்பெயருக்கு பணம் கொண்டு வரும்போது என்ன பண்ணணும், இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பேட்டு பதிவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ குறிப்பேட்டு பதிவை மறந்துடாதீங்க, குறிப்பேட்டு பதிவை மறந்துடாதீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, புதிய கூட்டாளி கொண்டு வராது, என்ன கொண்டு வராரு, நற்பெயர் கொண்டு வராரு. ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, ரொக்கம் கணக்கு பற்று, பழைய கூட்டாளி முதல் கணக்கு வரவு. ஸோ அவங்க கொண்டு வர நற்பெயர் வந்துட்டு பழைய கூட்டாளி தான் வந்துட்டு எடுத்துக்குவாங்க. ஸோ பழைய கூட்டாளிக்கு என்ன பண்ணாமல் வரவு வைக்கணும், எதுக்காக பழைய கூட்டாளி நம்ம வரவு வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பழைய கூட்டாளி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பங்கை தியாகம் பண்ணி தான் புதிய கூட்டாளி சேர்க்குறாங்க. அப்போது புதிய கூட்டாளி கொண்டு வர நற்பெயர் வந்துட்டு பழைய கூட்டாளிக்கு பிரித்து கொடுக்கணும், அதுதான். அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம பழைய கூட்டாளிக்கு வரவு வைக்கிறோம். ஸோ அவர் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொக்க கணக்கு பற்று, பழைய கூட்டாளி கணக்கு வரவு. எதை எதுபடி பிரித்து கொடுக்கணும்னா தியாக விகிதப்படி, எதுபடி, தியாக விகிதப்படி. ஸோ அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த நற்பெயரையும் இவங்களுக்கு சொந்தம், அவ்வளோதான் சரிங்களா. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா, அவர் வந்துட்டு சொத்தாக கொண்டு வரும்போது என்னென்னா, குறிப்பிட்ட சொத்து கணக்கு பற்று, பழைய கூட்டாளி முதல் கணக்கு வரவு, அதே மாதிரி தான். ஸோ ரொக்கம் மதத்தில் என்ன வரும், சொத்து வரும். அவர் காசாக கொண்டு வந்தார்னா ரொக்கம் அப்படின்னு போட்டுக்கலாம், சொத்தாக கொண்டு வந்தார்னா சொத்து, என்ன சொத்தை வேணால் இருக்கலாம், குறிப்பிட்ட சொத்து அப்படின்னா என்ன இருக்கலாம், அரைக்கலனாக இருக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிடம் ஓகேங்களா, அதுக்கப்புறம் பொறி மற்றும் இயந்திரம் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஓகே சரி. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கொண்டு வரது என்ன பண்ணுவாங்க, பழைய கூட்டாளி எடுத்துக்கொள்ளப்படும், எடுத்துக்கொள்ளப்படும் போது, அதாவது இப்போ அவர் சொத்து கொண்டு வராரு இல்லாட்டி நற்பெயர் கொண்டு வராரு, அதை வந்து யார் எடுத்துக்குவா, பழைய கூட்டாளி எடுத்துக்குவாங்க. எதுக்காக அப்படின்னா, பழைய கூட்டாளி தியாகம் பண்ணி தான் புது கூட்டாளி வந்திருக்காரு. ஸோ புது கூட்டாளி கொண்டு வர அந்த நற்பெயர் மற்றும் சொத்தை வந்து யார் எடுத்துக்குவான்னா, பழைய கூட்டாளி எடுத்துக்குவாங்க. அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பேட்டு பதிவு பார்த்தீங்கன்னா, பழைய கூட்டாளி முதல் கணக்கு பற்று, ரொக்கம் அல்லது வங்கி கணக்கு வரவு சரிங்களா. அப்போ பணம் என்ன இருக்குது, வெளியே போயிருக்கு. ஸோ வெளியே போனால் என்ன பண்ணுறோம், நம்ம வரவு வைக்கிறோம், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு ஓகே. இப்போ எடுத்துக்காட்டு 18. ஸோ இந்த குறிப்பிட்டு பதவியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அமுதா மற்றும் புவனா இருவரும் கூட்டாளிகள், அவர்கள் 5:3 என்ற விகிதத்தின் லாப நட்டம் பகிர்ந்து வந்தனர். சித்ரா 3:8 பங்கு விகிதத்தின் புதிய கூட்டாளியாக சேர்கிறார். அப்போது 8000 தமது நற்பெயர் பங்களிப்பு கொண்டு வருகிறார். பார்த்துக்கோங்க, 8000 யார் கொண்டு வரா, சித்ரா கொண்டு வராங்க ஓகேங்களா. இப்போ சித்ரா 8000 கொண்டு வந்தாருன்னா ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி என்ன, இங்கே பார்த்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரொக்க கணக்கு பற்று,
பழைய கூட்டாளி. பழைய கூட்டாளி யாரு? அமுதா கணக்கு வரவு, புவனா கணக்கு வரவு. அந்த 8000 எப்படி பிரித்து கொடுக்கணும்? தியாகம் விகிதம் அந்த 5:3 தான் பிரித்து கொடுக்கணும். ஸோ இந்த 5:3 அவங்களுடைய பழைய லாப விகிதம், சரிங்களா? ஆனால் வந்துட்டு இதில் நமக்கு எதுவுமே சொல்லாததுனால, அதாவது புதிய லாப விகிதம் எதுவுமே நமக்கு கொடுக்காதனால நம்ம 5:3 என்னென்னு பண்ணிக்கிறோம், தியாக விகிதமாக எடுத்துக்கிறோம். அப்போது ஃபஸ்ட் அவங்க கொண்டு வரதுக்கானது பார்த்துக்கோங்க, வங்கி கணக்கு பற்று, அமுதாவின் முதல் கணக்கு, புவனாவின் முதல் கணக்கு, 5/8, 3/8 போட்டு பிரித்து கொடுத்துக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, அதில் பாருங்கள், அவர்கள் மாறுபடும் முதல் முறையில் கணக்குகளை பராமரிக்கின்றனர். நற்பெயருக்கான தொகை முழுவதையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். யார் எடுத்துக்கிறா? பழைய கூட்டாளி எடுத்துக்கிறாங்கன்னு என்ன சொல்லி சொன்னேன், பழைய கூட்டாளி கணக்கு பற்று, ரொக்கம் அல்லது வங்கி கணக்கு வரவு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அமுதாவின் முதல் கணக்கு, புவனாவின் முதல் கணக்கு பற்று, வரவு சைடு பார்த்திங்கன்னா வங்கி கணக்கு, அந்த 8000 அப்படியே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, 5:3 ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, சித்ரா கொண்டு வர அமௌண்ட்டை வங்கி கணக்கிலேருந்து அவங்க கணக்குக்கு மாற்றுறாங்க. அப்படி அவங்க கணக்குக்கு மாற்றுறதை பழைய கூட்டத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு 18வது சம். அடுத்து 19வது பார்த்திங்கன்னா, அருண் பாபு மற்றும் சார்லஸ் மூவரும் கூட்டாளிகள். அவர்கள் லாபம் மற்றும் பட்டங்களை சமமாக பகிர்ந்து கொள்கின்றனர். மூணு பேரும் சமமாக அப்படின்னா 1:1:1. ஓகே, அவர்கள் துரை என்பவரை 1/4 விகிதத்தில் எதிர்கால லாபத்தினை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டு கூட்டாண்மையில் சேர்க்கின்றனர். நிறுவனத்தின் நற்பெயர் மதிப்பு 36,000. இப்போ பாருங்கள், நிறுவனத்தோட மதிப்பு எவ்வளோ? 36,000 ரூபா. துரையோட பங்களிப்பு எவ்வளோ? 1/4. ஸோ அது மறைஞ்சிருச்சு, 1/4, சரிங்களா? அப்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 36,000 × 1/4 போட்டால் துரையோட நற்பெயர் எவ்வளோன்னு கிடச்சிடும். அதாவது துரையோட நற்பெயர் எவ்வளோப்போ, 36,000 × 1/4 போட்டிங்கன்னா 9,000 ரூபா துரையோட நற்பெயர். ஸோ அந்த 9,000 யார் கொண்டு வந்தா? துரை கொண்டு வந்தார், சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறுவனத்தின் நற்பெயர் மதிப்பை 36,000 என்று மதிப்பிடுகிறது. நற்பெயருக்கான துறை, நற்பெயருக்காக துறை நமது பங்கின் அளவு தொகை கொண்டு வருகிறார். பழைய கூட்டாளிகள் நற்பெயருக்கான பாதி தொகையினை எடுத்துக்கொள்கின்றனர். இப்போ 18வது கணக்கில் என்ன பார்த்தோம், 8000 ரூபாயில் 8000 ரூபாய் அப்படியே எடுத்துக்கலாம் முழு தொகை. ஆனால் இதில் பாதி தொகை. அப்போது 9000 பாதி எவ்வளோ? 9000 ÷2 போட்டிங்கன்னா 4,500 ரூபாய் என்ன பண்ணிக்கிறாங்க, பழைய கூட்டாளிகள் எடுத்துக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தேவையான குறிப்பேட்டு பதிவை தரும். ஃபஸ்ட்டு என்ட்ரி வங்கி கணக்கு பற்று, பழைய கூட்டாளி கணக்கு வரவு. அதுக்கடுத்து பழைய கூட்டாளி கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு, ரெண்டே ரெண்டு தான். ஒன்று கொண்டு வராரு, இன்னொன்று என்ன பண்ணுறாரு, எடுத்துக்கிறாங்க. ஆனால் பாதி தான் எடுக்கிறாங்க, 4,500 ரூபா அப்படிங்கிறது போடணும். ஸோ இதில் தியாக விகிதம் பார்த்தீங்கன்னா 1:1:1 தான். ஓகே, அதாவது கொஸ்டினில் வந்துட்டு என்ன சொல்கிறது, கொஸ்டினை வந்துட்டு புதிய விகிதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பழைய விகிதம் கொடுத்தாங்கன்னா நம்ம தியாக விகிதம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை விடுது கொடுக்கல அப்படின்னா பழைய விகிதத்தையே நம்ம தியாக விகிதமாக கணக்கெடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க வங்கி கணக்கு பற்று, அருண் முதல் கணக்கு வரவு, பாபு முதல் கணக்கு வரவு, சார்லஸ் முதல் கணக்கு வரவு. ஸோ 9,001:1 அப்படின்னா 3,000 பிரித்து கொடுத்தாச்சு. இதில் பாதி 4,500 ரூபாய் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அவங்க மூணு பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, பழைய கூட்டாளிகள் அருண் முதல் கணக்கு பற்று, பாபு முதல் கணக்கு பற்று, சார்லஸ் முதல் கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு. 4,500 ரூபாயை 1:1:1 போட்டிங்கன்னா 1,500 அவ்வளோதான். ஓகே, எதுக்கு 4,500 ரூபா மட்டும் எடுத்துருக்காங்கன்னா, நம்ம கொஸ்டினில் சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, தமது பாருங்கள் பாதி தொகையினை எடுத்துக்கொண்டனர். அந்த நற்பெயர்லேருந்து பாதியை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஃபுல்லு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனால் நமக்கு விஷயம் என்ன சொல்லிட்டாங்க, பாதி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பாதி மட்டும் போட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து 20வது கணக்கு. வாசு மற்றும் தேவி இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் 3:2 என்ற விகிதத்தின் லாபம் பகிர்ந்து வருகின்றனர். அவர்கள் நிலா என்பவரை 1/4 லாப பங்கிற்கு கூட்டாண்மை சேர்க்கின்றனர். நிலா தன்னுடைய பங்காக 3,000 நற்பெயருக்கென செலுத்துகிறார். அவர்கள் புதிய லாப பகிர்வு விகிதம் 3:3:2. கிளியராக பார்த்துக்கோங்க, இது வந்துட்டு புதிய லாப விகிதம், இது பழைய லாப விகிதம். அப்போ தியாக பங்குங்களால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். அப்போ தியாக பங்கோட ஃபார்மா என்ன, பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு. இதுக்கு முன்னாடி சொன்னலாம் பார்த்தீங்கன்னா, புதிய லாப விகிதம் நமக்கு கொடுக்காததுனால பழைய லாப விகிதவே தியாக விகிதம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த சமில் புதிய லாப விகிதமும் கொடுத்துட்டு பழைய லாப விகிதமும் கொடுத்தனால ரெண்டையும் கழித்து தியாக விகிதம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, பார்க்கோங்க. அப்போது பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு, பழைய பங்கு எவ்வளோ வாசுக்கு, 3/5 − 3/8. ஸோ என்ன பண்ணுவீங்க, 8×5 = 40. ஓகேங்களா, 8×3 = 24.
ஐ மூன் பாஞ்ச், 24 15 போச்சுன்னா 9/40, அதே மாதிரி தான் 8 5 40, 8 2 16, ஐ மூன் பாஞ்சு, 16 15 போச்சுன்னா 1/4. அப்போது 9:1 தான் வந்துட்டு என்னது தியாக விகிதம். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும், அவர் 3000 கொண்டு வராரு. ஸோ வங்கி கணக்கு பற்று, வாசுவின் நடப்பு கணக்கு, தேவியின் நடப்பு கணக்கு எவ்வளோ, 3000 9:1 பிரித்து கொடுத்துறோம். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 3000 பழைய கூட்டாளிகள் இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு சொல்லலை. ஸோ அவர் கொண்டு வந்ததுக்கான ஜேர்னல் என்ட்ரி மட்டும் போட்டுக்கோங்க. திரும்பி சொல்கிற ஜேர்னல் என்ட்ரி எப்பயும் மறந்துடாதீங்க. கொண்டு வந்தாங்க அப்படின்னா வங்கி கணக்கு பற்று, பழைய கூட்டாளி வரவு. ஓகேங்களா? பழைய கூட்டாளி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பழைய கூட்டாளி பற்று, வங்கி கணக்கு வரவு. சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? இதோட ஃபஸ்ட்டு கான்செப்ட் முடியுது. அடுத்து ரெண்டாவது கான்செப்ட், புதிய கூட்டாளி நற்பெயருக்கென ரொக்கம் அல்லது சொத்து ஏதும் கொண்டு வராத போது. அவர் எதுவுமே கொண்டு வரலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, புதிய கூட்டாளி எதுவுமே கொண்டு வராத போது அவருடைய நற்பெயருக்கென பங்கினை கூட்டாளியின் முதல் கணக்கில் சரி கட்ட வேண்டும். அவர் கொண்டு வரலாட்டியும் அவர் எவ்வளோ கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த தொகையை என்ன பண்ணணுமாமா, நம்ம முதல் கணக்கில் சரி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான குறிப்பேட்டு பற்றி பார்த்தீங்கன்னா, புதிய கூட்டாளி முதல் கணக்கு பற்று, பழைய கூட்டாளி முதல் கணக்கு வரவு. ஸோ அவர் வந்துட்டு நற்பெயர் கொண்டு வந்தோம்னா என்ன பண்ணியிருப்பீங்க, நம்ம வங்கி கணக்கோ இல்லாட்டி சொத்து கணக்கோ போட்டிருப்போம். ஆனால் அவர் கொண்டு வராதனால அவருடைய முதல் கணக்கில் நம்ம சரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் புதிய கூட்டாளி முதல் கணக்கு பற்று, பழைய கூட்டாளி முதல் அல்லது நடப்பு கணக்கு வரவு எல்லாமே தியாக விகிதம். அதாவது கூட்டாளி சேர்ப்பு அப்படின்னாலே தியாக விகிதத்தை என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஓகே, சரி. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. அசோக் மற்றும் மும்தாஜ் இருவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். அவர்கள் 5:1 என்ற விகிதத்தின் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து வருகின்றனர். அவர்கள் தருண் என்பவரை 2:9 லாப விகிதத்தின் நிறுவனத்தின் சேர்க்க முடிவு செய்கின்றனர். சேர்க்கையின் போது நிறுவனத்தின் நற்பதிப்பு 27,000 என்று மதிப்பிடுகிறது. தருணால் தன்னுடைய பங்கிற்கான நற்பெயர் மதிப்பிற்கான தொகையை கொண்டு வர முடியவில்லை. நிறுவனம் மாறுபடும் முதல் முறையில் கணக்குகளை பராமரிக்கிறது என கொண்டு தேவையான குறிப்பிட்டு பதிவை தருவோம். இப்போது தருண் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவருடைய நற்பெயரை கொண்டு வர முடியலை. ஆனால் நிறுவனத்துடைய நற்பெயர் எவ்வளோ, 27,000. அப்போ 27,000 2:9 போட்டால் தருணோடைய நற்பெயர் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ 27,000 × 2:9 அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க ஆன்சர், 27,000 × 2:9 6,000 ரூபா. எத்தனை ரூபா, 6,000 ரூபா. பாருங்கள், இது 1 × 9 = 1 × 3 × 10, அப்போ 3 × 2 = 6,000. அதாவது 6,000 ரூபா தருணோடைய நற்பெயர். இந்த 6,000 அவர் கொண்டு வந்தாரா, கொண்டு வரலை. ஸோ கொண்டு வராதனால ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, தருணின் முதல் கணக்கு பற்று, அசோக் முதல் கணக்கு வரவு, மும்தாஜ் முதல் கணக்கு வரவு. ஸோ 5:1 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்து கொடுத்தோம், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அதாவது அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நற்பெயர் கொண்டு வந்திருக்காரான்னு பாருங்கள். கொண்டு வந்தார் அப்படின்னா வங்கி கணக்கு பற்று, பழைய கூட்டாளி கணக்கு வரவு. கொண்டு வரல அப்படின்னா புதிய கூட்டாளி கணக்கு பற்று, பழைய கூட்டாளி கணக்கு வரவு, அவ்வளோதான். இன்னும் நீங்கள் வந்து காலேஜஸ் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் இருக்கும். ஸோ குறிப்பேட்டு பதிவு தான் வந்துட்டு அக்கௌண்ட்ஸோட அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இதுக்கப்புறம் நமக்கு கம்பெனி அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்பரேட் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ குறிப்பிட்டு பதிவு என்றைக்கும் மறந்துடாதீங்க, சரிங்களா? அடுத்து மூணாவது சிச்சுவேஷன், புதிய கூட்டாளி நட்பெயருக்கான ஒரு பகுதியை மட்டும் ரொக்கம் அல்லது சொத்தாக, அதாவது ஒரு பகுதியை வந்து ரொக்கமாக இல்லாட்டி சொத்தாக கொடுத்துட்டு மீதி பகுதியை கொடுக்காமல் இருந்தாருன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம மேலே பார்த்தோம்னா அந்த 1, 2 அது ரெண்டும் காம்பவுண்டாக சேர்ந்து வரும், அவ்வளோதான், சரிங்களா? இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொண்டு வந்தார்னா வங்கி கணக்கு பற்று, கொண்டு வராத என்ன பண்ணணும், அவருடைய முதல் கணக்கில் சரி கட்டணும். அப்போது ரொக்கம் அல்லது வங்கி கணக்கு பற்று, புதிய கூட்டாளி முதல் கணக்கு பற்று, பழைய கூட்டாளி வரவு. புரிஞ்சுங்களா? அப்போ கொண்டு வரத என்ன பண்ணணும், வங்கியில் வச்சிடணும். கொண்டு வராத முதல் புதிய கூட்டாளியோட முதல் கணக்கில் சரி கட்டணும். மொத்தத்தை என்ன பண்ணணும், பழைய கூட்டாளி நடப்பு கணக்கில் வரவு வைக்கணும், அவ்வளோதான். ஸோ எடுத்துக்காட்டு 22 பாருங்கள், அரவிந்த் மற்றும் பாலாஜி இருவரும் 3:2 விகிதத்தின் லாப நட்டம் பகிர்ந்து வரும் கூட்டாளிகள். அவர்கள் அனிருத் என்பவரை புதிய கூட்டாளியாக சேர்க்க அனுமதித்தனர். புதிய லாப பகிர்வு விகிதம் 1:1:1 என்பதை மூவரும் ஒப்புக்கொள்கின்றனர். அனிருத் செலுத்த வேண்டிய நற்பெயர் மதிப்பு 20,000 என மதிப்பிடுகிறது. அதில் அவர் 12,000 ரொக்கம் செலுத்துகிறார். பாருங்கள், அனிருத் எவ்வளோ தரணுமாமா, 20,000 தரணும். ஆனால் அது எவ்வளோ தந்திருக்காரு, 12,000 ரூபா தந்திருக்காரு. அப்போ 12,000 ரூபா வங்கி கணக்கில் வச்சுக்கிட்டு 8,000 என்ன பண்ணணும், புதிய கூட்டாளி முதல் கணக்கில் வைக்கணும், ஓகேவா? அப்போ 20,000 ல் 12,000 ரூபா தந்துட்டாரு, அப்போ 8,000 ரூபா தரலை, அவ்வளோதான் கான்செப்ட், சரிங்களா? அப்போ இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா தியாக வீதம் கண்டுபிடிக்கணும். ஸோ இது பழைய இது கொடுத்துட்டாங்க,
புதியது கொடுத்துட்டாங்க. ஸோ பழையதுலேருந்து புதியதை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், தியாக விகிதம் கிடச்சிரும். அதை இங்கே வேல்யூ பண்ணியிருக்காங்க பாருங்கள், 3/5 - 1/3. இதை வந்து எப்படி பண்ணணும், 5 3s are 15, 3 3s are 9, 1 5s are 5. ஸோ 9 5 போச்சுன்னா 4/15. அதே மாதிரி இந்த வேல்யூ பண்ணிங்கன்னா 1/15 கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், ரொக்க கணக்கில் வந்துட்டு எவ்வளோ வந்திருக்கு, 12,000 வந்திருக்கு. ஸோ ரொக்க கணக்கு பட்டில் 12,000 ரூபா, அனிருத்தோட முதல் கணக்கு அவர் கொண்டு வராத 8,000 ரூபா, வரவு பக்கத்தில் அரவிந்த் முதல் கணக்கு 16,000 ரூபா, பாலாஜி முதல் கணக்கு 4,000 ரூபா. ஸோ 4:1 அப்படிங்கிற அந்த தியாக வீதத்தில் நம்ம என்ன பண்ணணும், பிரித்து கொடுக்கணும், அவ்வளோதான் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழைய நற்பெயர், 4வது மெத்தட், பழைய நற்பெயர். நற்பெயர் ஏற்கனவே இருந்தால், அதாவது ஏற்கனவே அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணுமாம்மா, புதிய கூட்டாளி வரும்போது, கீழே புரிஞ்சுக்கோங்க, புதிய கூட்டாளி வரும்போது பழைய கூட்டாளி என்ன பண்ணுங்க, ஏதாவது பிரித்து எடுத்துக்கணும். அப்போ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, கூட்டாளி முதல் கணக்கு பற்று, நற்பெயர் கணக்கு வரவு, கூட்டாளி முதல் கணக்கு பற்று, நற்பெயர் கணக்கு வரவு. ஆனால் இதை மட்டும் என்ன பண்ணணும், பழைய கூட்டாளி பிரித்து எடுத்துக்கிறதுனால அவங்களுடைய பழைய விகிதத்தில் எடுத்துக்கணும், தியாக விகிதத்தில் எடுத்துக்கக்கூடாது சரிங்களா. ஓகே, இப்போது இந்த கணக்கு பார்ப்போம். இதில் வந்துட்டு என்ன சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சதீஷ் மற்றும் சுதன் இருவரும் கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள், அவர்கள் வந்துட்டு எவ்வளோ பழைய விகிதம், 4:3 அப்படிங்கிறது ஓகேங்களா. இப்போ இதில் புதுசாக யாரை சேர்க்குறாங்க அப்படின்னா சசியை சேர்க்குறாங்க. சசி வந்துட்டு கூட்டாண்மையில் சேரும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தோட ஏடு மதிப்பு எவ்வளோ காட்டியிருக்கு, நற்பெயரை 35,000 அப்படிங்கிறத காட்டியிருக்கு. ஸோ இந்த 35,000 யாருக்கு தான் சொந்தம், சதீஷுக்கும் சுதனுக்கும் மட்டும்தான் சொந்தம். அப்போ அது யார் எடுத்துக்குவா, அவங்க ரெண்டு பேரும் பழைய விகிதத்தில், அதாவது 4:3 எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஏட்டில் உள்ள நற்பெயர் தொகை முழுவதும் எடுத்துக்கிறாரு, போக்கு எழுதுவது அப்படின்னா எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன, சதீஷின் முதல் கணக்கு பற்று, சுதனின் முதல் கணக்கு பற்று, நற்பெயர் கணக்கு வரவு. ஸோ 35,000 அப்படியே 4:3 ரேஷியோவில் பிரித்து கொடுத்தலாம். 35,000 - 4:3 உங்களுக்கு தெரியும் தானே, 35 × 4/7 போட்டிங்கன்னா சதீஷ்க்கு கிடச்சிரும். அதே மாதிரியே 35 × 3/7 போட்டிங்கன்னா சுதனுக்கு கிடச்சிரும். போட்டு நீங்கள் கணக்கை போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏட்டின் உள்ள நற்பெயரில் 21,000 மட்டும் போக்கெழுதுவது, 35,000 21,000 மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், 31,000 - 21,000 மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சதீஷின் முதல் கணக்கு பற்று, சுதனின் முதல் கணக்கு பற்று, நற்பெயர் கணக்கு வரவு. ஸோ 21,000 - 4:3 அப்படிங்கிறதுல பிரித்து எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான் சரிங்களா. ரொம்பவே சிம்பிள் ஈஸியானது இந்த மொத்தம், டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வரும். ஸோ 5 marks இதோடைய பேசிக் தெரியலாட்டி 5 marks இங்கே எக்ஸாம்ஸ் போட முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24 நமக்கு 5 marks சம்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது விரிவான கணக்குகள். ஸோ 24 நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை 2-3 தடவை கூட ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். ஸோ நற்பெயருங்கிறது ரொம்பவே முக்கியம், தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பார்த்து பயன்பட்டும். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.